ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் தீபன் நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தட் இஸ் நெப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எஸ்டே இதுக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டு இதனுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பகிரப்பட்டிருக்கு அதில் என்னென்ன விஷயம் வந்து மாற்றிருக்காங்க சேஞ்சஸ் ஆகிருக்கு ரியலி இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு ரிவியூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இஃப் யூஆர் த ஃபஸ்ட் டு சி அவர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கீழே ஒரு எஜுகேஷன் தட் இஸ் எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவோம்ல ப்ரீகேஜி அது வந்து படிக்கலாம் படிக்காமலேயும் இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பால்வாடி ஸ்கூல்னு சொல்லுவாங்க ப்ரைவேட்டில் வந்து எல்கேஜி யுகேஜின்னு சொல்லுவாங்க தட் இஸ் அப் டு ஆனால் வந்து ஒன் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த லெவல் ஒன்று இன்னொன்று வந்து டூ இயர்ஸ் லெவன்த் அண்டு டுவெல்த் வந்து ஹையர் செகண்டரி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் பிரிச்சுருந்தாங்க இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி இந்த மூணுத்தையும் ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு தென் பிரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதை வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அண்டு தென் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு எயித் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அதான் மிடில் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைத்தில் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் இந்த சயின்சஸ் மேக்ஸ் ஆர்ட் சோஷியல் சயின்ஸஸ் ஹியூமனிட்டிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அது என்னென்னா செகண்ட்ரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே கிரேட்டர் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நல்லா இருக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி டுவோர்ட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து சாய்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள மாதிரி அந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இருக்க போகுது ஸோ இந்த பட இந்த படகாக்கி பரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா இங்கே டென் ப்ளஸ் டூவை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து ஃபைவ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து ப்ரிப்பரேட்டரி கோ ஸ்டேஜ் ப்ளஸ் த்ரீ மிட் ஸ்டேஜ் ப்ளஸ் ஃபோர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் இப்படி வந்து இந்த கரிக்குலம் அண்ட் படகி ஸ்ட்ரக்சரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதனால் நமக்கு என்ன சார் மாறுதல் வரப்போகுதுன்னா ஆக்சுவல் நிறைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்கேஜி யூகேஜி ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பால்வாடி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ஆனா ஏபிசிடிலாம் அதே ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ ஆல்ரெடி அங்கேயும் போயிட்டுருக்கு இதில் வந்து இந்த இது வந்து பிரித்து காமிச்சிருக்காங்களோ ஒழிய தெர் இஸ் நோ மேஜர் டிஃபரன்ஸ் அட் ஆல் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற மாதிரி இவங்க இங்கே பத்து ப்ளஸ் ரெண்டுன்னு காமிச்சதை இவங்க அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு அப்படின்னு காமிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது இதில் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இந்த கரிக்குலம் பெடகாகி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் திங் அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங் மூலமாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் சம்திங் நியூ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு கட்டாயம்லாம் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்னால் இங்கிலீஷ் தான் வந்து அவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து எவ்ரி ஒன் ஷுட் டீச் அப் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அவங்களோட மதர் டங் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஸோ அப்போ மதர் டங்னால் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் மூலமாக கிளாஸஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இதுலேருந்து அண்ட் நெக்ஸ்ட் திங் ஆஃப்டர் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ சிக்ஸ்த்துலேருந்தே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கார்பன்ட்ரி பெயிண்டர் பைக்கிங் ரிப்பேரிங் பைக் ரிப்பேரிங் இது மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் கைத்தொழின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உன்னை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது வந்து இதே மாதிரியான முயற்சி வந்து கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு முன்னாடி ஆர்டிஸ்டிக் இதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க இப்போ ஒகேஷ்னல் ட்ரைனிங்கை வந்து எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இது நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த குட் சக்ஸஸ் வில் பி தேட் அதாவது இதனுடைய எய்ம் என்னென்னா அவங்க அந்த எஜுகேஷனை முடித்தோடனே ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷன்னா நான் இதை பார்க்குறேன் அது மாதிரியான ஒரு ஐடியாவோடு தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் மோர் ஓவர் எவ்ரி இயர் டென் டேஸ் வந்து பேக்லெஸ் டேஸ் ஸோ வித்தவுட் பேக் வந்து ஸ்கூலுக்கு வரணும் ஜாலியாக இருக்குங்களா அவங்களுக்கு அந்த டென் பேக்லெஸ் டேஸில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியலுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க ஒரு ட்ரைனிங் மாரி அழைச்சிட்டு போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்டு தென் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அதில் இருக்கிறத பார்த்தா த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் ஸோ த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூ லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சுருப்போம் ஒன்று வந்து அவர் மதர் டங் தட் இஸ் தமிழ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் இவ்வளோ தான் ரெண்டு லாங்குவேஜ் தான் ஆனால் இப்போ என்னென்னா எனி ஒன் லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ் முன்னாடி ஹிந்தின்னு கொடுத்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ ஹிந்தியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னொன்னே நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து எதிர்ப்பு வந்தோன்னே இப்போ என்ன பேக் பேக்ஹண்ட் அடிச்சிருக்காங்கன்னா த தேர்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் கம்பல்சரி அதாவது தேர்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் எடுத்தே ஆகணும் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அது ஹிந்தி எடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது எனி லாங்குவேஜ் யூ கேன் டேக் அஸ் ஏ தேர்ட் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் ஹிந்தி சான்ஸ்க்ரிட் அண்ட் தெலுங்கு அண்ட் ஆல் தாங்குவேஜஸ் ஸோ அதுலேருந்து எதாவது ஒரு லாங்குவேஜ் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெ ரெண்டு லாங்குவேஜுக்கு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒன்றும் தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் முன்னாடி மாதிரி ஹிந்தி இன்சிஸ் பண்ணுற ஒரு ஐடியாவோடு இதை கொண்டு வந்துருக்கக்கூடாது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸோ நம்ம இப்போ இதான் எடுத்துட்டாங்க இப்போ ஹிந்தின்னு இல்லை எனி லாங்குவேஜஸ் நீங்கள் தெலுங்கு கூட படிக்கிறதுனா தெலுங்கு படிச்சுக்கலாம் மலையாளம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மலையாளம் படிச்சுக்கலாம் ஸோ அடிஷ்னலாக லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது குட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சர்வைவபிலிட்டிக்கு அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எம்எஸ்சிக்கு அடுத்தது பிஹெச்டி இடையில வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் எம்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய முன்னணியே வந்து எம் ஃபில்லோட வேல்யூவை வந்து குறைச்சாச்சு இப்போ வந்து டோட்டலாக அந்த எம்ஃபில் அப்படிங்கிற டிகிரியை வந்து ரிலி எடுத்துட்றாங்க இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கலாம் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஸோ அல்டிமேட்டாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு சீர்திருத்தங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்து அதில் வரும்போது தான் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதில் முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயங்களை நம்ம இதில் பார்த்துட்டோம் ஸோ ஒரு லாங்குவேஜ் கூடுதலாக கற்றுக்கப்போகிறோம் இன்னொன்று ஆறாவதுல வந்து ஒக்கேஷ்னல் ட்ரைனிங் ஓ எதாவது ஒரு ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது சொல்லியிருக்காங்க அது ப்ராப்பராக கொடுக்கணும் அது தட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அது கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வேணும் அதுக்கான ஃபண்டிங்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணாங்கன்னா தட் 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 இஸ் குட் தட் வில் பி குட் ஒன் ஸோ இதுதான் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசினுடைய செம்மரி ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ யூ